Hi friends, welcome to Selva Tech. In this video, there is a small trick. You can do this. You can do this. You can do this. Story tab is a shame. Views increase. Views increase. Subscribers increase. This is a matter. If you have a story tab, you can do this. நீங்க என்ன செய்றீங்க அப்படினா ஒவ்வொரு வீடியோ நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணையிலயும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுட்டு அதே ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டு வந்து ஸ்டோரி டேபிள் அப்லோட் பண்ணுங்க. நிறைய சேனல்கள் பெரிய பெரிய சேனல்கள் இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ஏகப்பட்ட சினி சேனல்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி சேனல்கள்லாம் ஸ்டோரி டேபிளையும் பாத்தீங்கனா அதே வீடியோ இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கனா அதே சேனல்ல அதே வீடியோ இருக்கு. சோ இதனால ஏதும் பிரச்சனைகள் வருமா சேனலுக்கு பாதிப்பு வருமானு கேட்டிங்கனா எந்த விதத்தலயும் பாதிப்பு வராது. ஏன்னா 7 நாள் கழிச்சு ஸ்டோரி டேபிள்ல உள்ள வீடியோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே டெலீட் ஆயிடும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்க இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க மேக் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்கல ஸ்டோரி டேபிள் இது ஷார்ட்ஸ் வீடியோ அத கூட இப்போ கூட அப்லோட் பண்ணி விடுங்க ஸ்டோரி டேபிள்ல. ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய கிடைக்கிறது. ஒன்னு ஷார்ட்ஸ் வீடியோ மூலமா அதிகமா கிடைக்கும். இன்னொன்னு ஸ்டோரி டேபிள் மூலமா அதிகமா சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். கம்யூனிட்டி போஸ்ட் விட ஸ்டோரி டேபிள்ல தான் அதிக சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. ஸோ வீடியோவை அப்லோட் பண்ணி விடுங்க பேக் டு பேக். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கிற மாதிரி எடுக்கிற வீடியோ ஒன்றா தான் இருக்கும், எடிட் பண்ணுற வீடியோ ஒன்றா தான் இருக்கும். ஸ்டோரி டேபிளையும் அப்லோட் பண்ணி விடுங்க, ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணி விடுங்க. இந்த மெத்தட் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டோரி டேப் இருக்குது, ஒரு ஸ்டோரி கூட போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.